தண்ணீர் குடித்து உயிர் வாழலாம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அதே சமயத்தில் அது உண்ணும்போது துணையாக இருப்பதும், பிறகு தண்ணி உணவே இல்லைனாலும் தண்ணியாக குடிச்சிட்டு வாழலாம். உணவு ரெண்டு வகை, பெய்யக்கூடிய மழை உணவு பொருள் உற்பத்தி செய்யும், அடுத்தது தண்ணி குடி தண்ணியாகவும் தண்ணி குடிச்சோட ஒரு நாளைக்கு இருக்கலாம். அது அது ஆகாரம் தான். அடுத்தது என்ன சுருக்கமாக சொல்கிறேன், பின்னின்று பொய்ப்பின். பின்னா ஆகாய், பொய்ப்பின் பொய்ப்பொழுமையானால் விரிநீர் அகண்ட கடல், வெயின் உலகம் அகண்ட உலகம், உள்நின்று உலற்றும் பசின்னா உள்ளிந்து என் பசி இந்து வெளியே தெரியாது, பெரிய வார்த்தை அது. உலற்றுதல்னா அவனை வெளியே விடம் தெரியாத துன்பத்தை உண்டு பண்ணும், வெளியே தெரியாத ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணும் உலற்றும் பசின்னா. மழை பொய்ப்பொழுமையானால் இவ்வளோ பெரிய கடல் சூழ்ந்து என்ன பயன், இவ்வளோ பெரிய உலகம் இவ்வளோ பெரிய கடல், விரிநீர் அகண்ட கடல், உயன் உலகம் அகண்ட உலகம். இந்த உலகத்தில் உள்நின்று உலற்றும் பசி, உள்ளே இருந்து வருத்தும் எல்லா ஜீவராசிகளையும், பருவமழை பெய்யனா எல்லா ஜீவராசிகளும் பசியிலவார். கோடித்துறையில் வந்து கோடியாந்துறையில் மானுக்கெல்லாம் தண்ணி இல்லைன்னு போட்டான், தண்ணி இருக்காது. ஆக உள்ளே இருந்து வருத்துன்னு சொல்லிட்டான். அடுத்தது ஏரியின் உளார் உழவர், நாலாவது பாட்டு. ஏரியின் உளார் உழவர் மழை பெய்யாட்டி என்ன செய்யும், அது பிற்காத்தையாராக சொல்லுவான். ஏரியின் உளார் உழவர் புயலன்னு வாரி வளங்குன்றிக்கால்னா, ஏதோ மழை பெய்யும், ஏதாவது மழை பெய்யுது என்ன, பருவமழை நல்லபடி பெய்தாதான் அவன் ஏர் உழுவான், அது ஏர் உழுவு, அது விவசாயி ஏர் கலப்பை தூக்கி மேலே ஏர் உழுவுதல் பண்ணார். ரெண்டு வந்த கட்டம் மாடு கட்டி ஏற்றுவாங்க, இப்போ எப்படி செய்கிறாங்க. இங்கே ஏர் தொழில் உழவு தொழில் செய்ய மாட்டார்கள். ஏரியின் உளார் உழவர் புயலன் புயல்ல மேகம் வாரி வளங்குன்றிக்கால், மழையானது குன்றி போனால் வளம் குன்றினால் உழவு தொழில் செய்ய மாட்டான் என்பது நான் சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்தது நான் அஞ்சாவது பாட்டு, கெடுப்பதும் கெட்டார்க்கு கெட்டார்க்கு கெடுப்பது. இப்போ மழையே மழை பருவமழை தவறி ரெண்டு மூணு வருஷம் மழை இல்லாமல் இருக்கும், அஞ்சா நாலஞ்சு வருஷம் இருக்கும், மக்கள் அப்படி தவிப்பார்கள் மழை இல்லாமல். அது மாதிரி நுந்த மக்களுக்கு மீண்டும் மழை பெய்து இல்லைன்றால் உலகம் முன்னுமே அழிந்திருக்கும். இந்த உலகம் பல லட்சம் கோடி வருஷமாச்சு, பல லட்சம் கோடி வருஷமாக இந்த உலகம் நடைபெற்றுவதற்கு காரணம், நடைபெற்று வருவதற்கு காரணம் நிலமா இல்லது காற்றா இல்லது கதிரவா சூரியனா இல்லை ஆகாயமான தண்ணி தான். தண்ணி வரது தண்ணி இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் முன்னே அழிந்திருக்கும். வாழ்வதற்கு காரணம் இது தான், இதை சுருக்கமாக சொல்கிறேன். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாமே. இந்த உலக மக்களை வருத்தி முன்னே உள்ளிந்து உலற்றும் பேசியிருந்தார் உலக மாதிரி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.